அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நிலவேம்பை பற்றி பார்க்கலாங்க. இந்த நிலவேம்பு வந்து என்ன மாதிரி மருத்துவ குணம் இருக்குன்றத பார்க்கலாங்க. இந்த நிலவேம்பு பாருங்கள், பாம்பு செடின்னு சொல்லுவாங்க, பாம்பு செடின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதை பாருங்கள், பாம்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பூவு உள்ளே வந்து ஒரு கலர் வரும். அடுத்தது வந்து காய் பாருங்கள், குட்டி குட்டியாக வந்து காய் வச்சுருக்குது. இந்த காய் தான் வந்து விதையாக விழுந்து அங்கங்கே செடியாக முளைக்கும். குட்டி குட்டி செடி ஆனால் நிறைய இப்போ முளைஞ்சிருக்குது. அதான் நாங்கள் வயலில் வச்சுருக்கிறதுனால இந்த வயல் அங்கங்கே வந்து முளைஞ்சிருக்குது. இது வந்து என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேங்க. நிலவேம்பு பொடி வந்து ஹாஸ்பிட்டலில் விற்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து இதில் தான் ரெடி பண்ணுறாங்க. நிலவேம்பு பொடின்றது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அடுத்தது வந்து இது வந்து மாடு ஆடெல்லாம் வந்து பாம்பு கடிச்சிச்சின்னா, வந்து பாம்பு விஷப்பூச்சி ஏதாவது கடிச்சிச்சு அப்படின்னா இந்த தழையை வந்து அப்படியே வந்து மென்று சாப்பிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கசக்குவாங்க. நல்லா கையில் வந்து இப்படி கசக்கி வந்து இந்த தழையை வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கெலாம் கொடுப்பாங்க. மனுஷாலுக்கும் ஏதாவது பாம்பு பூரம் தேள் அந்த மாதிரி கடிச்சிச்சின்னா வந்து இதை கொடுப்பாங்க. இது விஷத்தை வந்து முறிக்கிற செடி. இது இந்த செடி இருக்கிற இடத்துல வந்து பாம்பு வந்து இது கிட்ட வந்து வராது சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கிடைக்கும். காய்ச்சல் வந்துச்சுன்னா, அதாவது ஃபீவர், அதாவது டைஃபாய்டு, சிக்கன் குனியா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நோயெலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து கஷாயமாக வச்சு குடிப்பாங்க. இந்த தழையை வந்து பிடுங்கி காய வச்சு, இங்கே பாருங்கள் ஒரு செடி வந்து நாங்கள் பிடுங்கி காய வச்சு வச்சுருக்குறோம். இதனுடைய வேர் செடி தழை பூவெலாம் அது இதெல்லாம் கூட பாருங்கள், பூவெலாம் இருக்குது, காயெல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து காய வச்சு, இது கூட மிளகு சீரகம் இதில் இன்னும் ரெண்டு மூணு மூலிகை வந்து கலப்பாங்க. அதாவது வேப்பலை, வேப்பம்பட்டை, வேப்பந்தழை அதெல்லாம் கூட வந்து இது கூட வந்து கலந்து ஒரு ரெண்டு மூணு மூலிகை இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து கலந்து இது இடிப்பாங்க. இது நான் தனியாக வந்து அது எப்படி செய்கிறதுன்றதை கூட நான் சொல்லி காமிக்கிறேன். இதுலேயும் பாருங்கள், அது அப்புறம் காய் பூ எல்லாம் இந்த வேர் எல்லாமே வந்து சேர்த்து நல்லா இடித்து தூளாக்கி வந்து கஷாயமாக வச்சு குடிப்பாங்க. குழந்தைங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அடுத்தது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இதில். இதில் வந்து இன்னொரு செடியும் இருக்குது, இதே சேம் செடி இன்னொரு பெரிய செடி இருக்குது, அதுலேயும் காமிக்கிறேன். இந்த செடி சம்மந்தப்பட்ட மாதிரியே பாம்பு செடி இன்னொன்று இருக்குது. ஆனால் வந்து அதில் வந்து பூ கிடையாது, அதில் பூ வந்து சேம் இதே மாதிரி மாடல் தான் இருக்கும். ஆனால் வந்து அது ஃபுல்லாக வந்து ஒயிட்டாகவே இருக்கும். காய் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காய் அதில் வந்து காய் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதே சேம் செடி இன்னொன்று பக்கத்தில் பெருசாக இருக்குது, பார்க்கலாம். இதில் பாருங்கள், இது வெயிலில் இருக்குது நல்லா. இது இப்போ வீடியோவில் தெரியுதான்றத பாருங்கள். அது இதுக்கு முன்னாடி வந்து நயல் இருந்தது, இப்போ பாருங்கள் வெயிலில் வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்றது தெரியல. அதனால் வெயில் இருக்க செடியும் காமிக்கணுன்றதுக்காக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சம்மந்தப்பட்ட மாதிரியே இன்னொரு பாம்பு செடி நான் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு தோட்டம்னு சொல்லி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி பாம்பு செடி வேறு செடி காமிச்சிருக்கோம். அந்த செடியும் வந்து இதிலே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நிலவேம்புன்னு சொல்லுவாங்க, பாம்பு செடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலவேம்பு வந்து அதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரியும், இதுவும் வந்து நிலவேம்புன்றது தெரியாது. இது பாருங்கள், இது வந்து பாம்புக்கு. இப்போ நான் அதில் என்ன வயதிலாம் சொன்னா அதே சேம் தான் இந்த செடியும். உங்கள் வீட்லேயும் வந்து செடி வைக்கும் போது ஒரு பூ தொட்டி மாதிரி கூட வாங்கி வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து இந்த தேம்பல் மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள், கையில் பூச்சிக்கடி தேம்பல்னு சொல்லுவாங்க. அதுக்கே கூட இந்த பச்சை தழையை வந்து நல்லா கசக்கி, அதாவது மிக்சி இருந்தாலும் அம்மி இருந்தாலும் அதில் வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த தேம்பல் மலையை வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் செஞ்சு பாருங்கள். அந்த இடத்துல தேம்பல் பூச்சிக்கடி எதுவுமே வந்து இல்லாமல் க்ளீன் ஆகி போயிடும். இதை பாருங்கள், இங்கே பக்கத்தில் வந்து விதை விழுந்து சின்ன சின்ன செடியெலாம் வந்து முளைஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து விதை விழுந்து முளையிறது தான். இந்த மாதிரி ஆனால் நிறைய முளைஞ்சி இருக்குது. இதனால் நாங்கள் வந்து வயல் வெளின்றதுனால வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணுறதுனால முக்கியமான இடத்துல மட்டும் செடி வச்சுன்னு மற்றதெல்லாம் வந்து வயல்வெளியில் இருக்கிறதுனால ஓட்டிடுவாங்க பயிர் வைக்கிறதுனால. இது அடுத்தது வந்து இந்த
செய்யாம் பாம்புன்னு சொல்லிட்டு கடிச்சிச்சுன்னா வந்து அது வந்து நல்லா தொலை போட்டுனே போ. அது எங்கன்னா எந்த இடத்துல கடிக்குதோ அந்த இடத்துல என்ன வைத்தியம் பண்ணாலும் ஒரு மாதிரி குழ 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 குழன்னு வந்து அப்படியே தொலை போட்டுக்கினே கை ஃபுல்லாக அப்படியே உள்ளார சாப்பிட்டுட்டே போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து நிறைய வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் இருந்தது, அவங்களும் வந்து வெளியில் வைத்தியம் பார்த்தாங்க கிடைக்கவே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற செடியே ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த தழையே நீங்கள் சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிட்டா அது சரியாயிடும்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு 10 நாள் தான் சாப்பிட்டாங்க. அந்த இடம் அந்த செய்யாம்பாம்பு கடிச்சதுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப 1 மாதமாக அவஸ்தப்பட்டதுக்கப்புறம் வந்து அந்த 10 நாளில் வந்து அந்த வலி அந்த கடிச்சதுக்கான அடையாளம் இல்லாமல் காணாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நிலவேம்பு செடி எல்லா வைத்தியத்துக்கும் வந்து ரொம்ப உகந்த செடி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பூத்தொட்டி வச்சு டவுனில் இருக்கிறவங்க கூட வந்து வச்சு பாருங்கள். அவங்க ஏதாவது கிராமத்துங்களில் யார்கிட்டயாவது சொல்லி வைங்க. அப்படி இல்லைன்னா செடி விற்கிற இடத்துலே வந்து நீங்கள் கிடைக்கும் நிறைய. செடி விற்கிற இடத்துலே போய் வாங்கி உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள். கோடி.